நம்மளுடைய பாரதத்திற்கு அக்னி சிறகுகள் என்ற அந்த அற்புதமான விஞ்ஞானி மறைந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு தினம் 8ஆம் ஆண்டு. சோ அந்த தினத்துல வந்து எப்படி ஒரு அழகான ஆடியோ டான்ஸ் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் நல்ல கடைசியில வேண்டாடுறேன். அதை தாண்டி ஒரு படம் எடுக்கும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதற்கு உடனடியாக இருந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர்களுக்கு ஏன்னா அடுத்த படத்தினுடைய ஆர்டர் அமைச்சு சார்ஜாவில் நம்ம எல்லாத்தையும் கூட்டு போவேன் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் எடுத்துட்டே இருக்கணும். சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இன்றைய விழா நாயன் வந்து இப்படிப்பட்ட ஒரு இது வந்து ஒரு அழகான ஒரு கார்ப்பரேட் ஷோ மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடியோ டான்ஸ் மாதிரி தெரியல, கார்ப்பரேட் ஷோ மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயன் வந்து இசையமைப்பாளர் தான். ஆனா இப்படி ஒரு இசையமைப்பாளரை நான் லைஃப்லயே பார்த்திருந்தேன். நான் அவர் முதல்ல பார்க்கும்போது யாரு என்னமோ என்ன சமத்தான் அதுக்கப்புறம் தெரியுது ஒரே படம் எந்த தன்னுடைய உழைப்பை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க படத்துக்கு. அதனால நன்றி. நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு. ஆனா அவருடைய கண்கள் வழியாக நினைச்சேன் அவருக்கு அழகிய அழகிய ராட்சசி முதல்ல இதை எல்லாரும் இந்த எழுத்தை நான் படிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வீட்டுல போராட்டம் ஆரம்பிச்சேன். கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அழகான தமிழ் தெலுங்கு கன்னடா ஒருவேளை ப்ராஜெக்ட் கேட்டு போட்டி அவர் நடக்கிறான் பெரிய பேன் இண்டியா மூவில இருக்கும்போது நினைச்சுக்கேன். நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப இதுவே தெரியுது கண்டிப்பாக இந்த இயக்குநருக்கு கண்டிப்பா ஒரு பேனடிய படம் பண்ணிருந்தார். விஷயத்த நம்ம யோசிக்க வச்சிருக்கா அப்ப படத்தை கண்டிப்பா யோசிக்க வச்சிருப்பாரு. அப்புறம் காவல்துறை அதிகாரி இல்லையா, எப்பவுமே நான் வந்து காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் தந்தைப்படுத்துவது என்னுடைய வழக்கம். ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னை முழுவதும் கோவை
ஒழிப்புக்கான ஒரு அவேர்னஸ் கவுன்சில் உள்ள எல்லா முயற்சியுமே நான் கலந்துருக்கேன். அந்த அளவுக்கு நெருக்கிய தொடர்பு எனக்கும் கவனத்தில் இருக்கும். அதுக்காக நீங்க வந்து அடிக்கடி புழல் போயிட்டு வண்டியா எல்லாம் கேட்காதீங்க. பார்க்கும்போது அப்படி பொதுவாக அடிக்கடி புழல் போயிட்டு வந்துருக்கான் பொருள் இருப்பான். அதனாலதான் ரொம்ப ஈஸியா வந்து கூட்டு வந்து போயிடலாம். அப்படி கிடையாது, நமக்குலாம் வந்து இப்ப சாப்பிடுமா எவ்வளவு பிஸி செல்வது இல்லையா. நமக்குலாம் தீபாவளி பொங்கல் புத்தாண்டு இப்படி எத்தனையோ நல்ல நாட்கள் விடுமுறை நாட்கள் உண்டு. விடுமுறையே இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரே துறை காவல் உரிமையம் மட்டும்தான். வீட்டுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பொதுமக்களுக்காக வேலை ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. அந்த ஊருக்கு ஒரு நாள் நீங்க சென்னை மாவட்டத்தோட நின்று பாருங்க. நீங்க சினிமாவில் நடிக்கிறார்களுக்கே தெரியும், நமக்குலாம் ஒரு நாள் ட்ரெஸ் தேவை. சிங்கம் பெரிய போட்டு நான் பட்ட வாழ்க்கை 15 ஒரு ட்ரெஸ் தச்சாங்க. கிழிச்சு எடுத்து விட்டேன். உள்ள ஊருக்கு ஒரு கண்டெல்லாம் அவ்வளவு உடல்கள் நடிக்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஏப்ரல் மாசம் மாவட்டத்தில் நம்மளால ஒரு நாள் அந்த ஊரில் போட்டு நிற்க முடியுமா? ஆனா காலையில 6 மணியில இருந்து எப்ப தூக்க வரும், எப்ப சாப்பிடணும்னே தெரியாம, எப்ப வீட்டுக்கு போறது தெரியாம, எப்ப காலையெல்லாம் உடனே வீட்டை விட்டுட்டு என்ன நடக்கும் ஏறதுன்னு தெரியாம உடனே டூட்டிக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்காக சர்வீஸ் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஐயா, ஏசி அவர்கள் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்க, அவங்களுக்கும் வாங்க நன்றி. அடுத்து எங்க அண்ணன் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நானும் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அண்ணன் வர வைக்காரு. அப்பதான் ரெண்டு ரெண்டு பசங்க ரொம்ப புட்டி வாங்கு. எனக்கு ஒண்ணு சொல்ல மாதிரி பேசு நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாங்க. பாலகுமார் படத்துல வர மாதிரி சார் வாய் எடுத்து காதல் வைங்க சார் அப்படிமான்ல அந்த மாதிரி அப்படி கிட்ட நீங்க கேட்கணும். அப்படி பேச கூட மாட்டான். ஆனா இன்னைக்கு சொன்ன மாதிரி மதியம் வந்து இந்த ரிகர்சல் பாக்குறேன். அவ்வளவு தூரம் வந்து இல்ல அப்படின்னா ரிகர்சல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு வந்து நல்லபடியா அந்த ஒரு சாங் பண்ணணும், ஏதாவது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அப்படின்னு அந்த டெடிக்கேஷன். அதே மாதிரி வந்தவன் என்கிட்ட சொன்னான், ஏன்னா எங்க தாண்டி எல்லாருமே சுயபுறம், நானா இருக்கட்டும், இப்ப என் பொண்ணா இருக்கட்டும், மாப்பிள்ளையா இருக்கட்டும், இப்போ உழைச்சு வந்து ஒரு பேர் எடுத்து உங்க பேரை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி காலையில சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு அப்பா தான் பிள்ளைய பத்தி சொல்லுவாரு. அது சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியல, நீ இருந்தாலும் சொல்லு சிரிக்காதீங்க. அதாவது என் பிள்ளை இப்போ ஒரு தடம் பண்ணியிருக்காரு சார், பிரமாதமா பண்ணியிருக்காரு. அந்த படத்துல அவருடைய டான்ஸ் பார்க்கும் போது குழந்தைங்கிறது பெரியவங்க வரையும் எல்லாரும் கட்டி போடுற அளவுக்கு ஒரு டான்ஸ் ஒரு தடப்போ அதுலேருந்து பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த படத்தினுடைய பெயர் வந்து இப்ப வாரிஸ் வச்சிருக்காங்க. அந்த வாரிஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தட்டாங்க
நான் சந்தோஷப்படுறதுல உலகமே வந்து ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஏன்னா அது கண்டுபிடிக்கக்கூடிய ஏஜ் மாதிரி எனக்கு வச்சு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி எனக்கு வச்சு. என்னோட அருமையான விழா எந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் மொத்தமாக பொறுமை பண்ணுகிறேன். இது நிஜம், நிஜமான உண்மை. நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் இருக்கிறோம். அதெல்லாம் பழைய பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுவேன். இந்த இடத்துல ஒரு நல்ல அழகான அந்த அழகிய அப்படின்னா ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாவும் பண்ணியிருக்காங்க. ஆனா படத்தை பார்க்கும்போது தெரியும், கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாத்திலிருந்து வர ஒரே விஷயம் காத்து கத்திச்சேன் மலையாளம்
குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயது வந்து மன்னர்கள், பிபி மாத்திரை போடுற அப்படின்னா அந்த யாரும் Everybody heart of the people.
என்கிட்ட நம்ம அன்னைக்கே நான் மக்கள் மனசுல ஒரு ஹீரோ தான். இதுக்கப்புறம் நான் ஹீரோ சொல்லிக்கிறதுல ஐ எம் நாட் அ உடன்பாடு. தமிழ் பேசி சேர்த்து டப்பும் பேசிவிடுவேன். உடன்பாடு. அதனால ஹீரோ நமக்கு நம்ம எப்பயுமே காமெடினா நகைச்சுவை மாதிரி ஒரு மிகப்பெரிய மருந்து உலகத்துல உலகத்திலே கிடையாதுங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 5 மாசமாவெல்லாம் நாம பொறுத்த பொழுக்கே கடந்ததுன்னா நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே. அதை தாண்டி இன்னைக்கு வந்து இவ்வளவு வெற்றியா இருக்கியா நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஃபேமிலி தான். அவங்க தான் எனக்கு டாக்டர்ஸ். அதை தாண்டி எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பேன். நீங்க வந்து சிரிக்க சிரிக்க எப்பயுமே அழகாவே இருப்பீங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க, அழகா இருப்பீங்க. அப்புறம் நீ ஏதாவது இருக்குன்னு அது மை ஃபாதர் அவ்வளவு அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து வீட்டில் 5வது பையன். முன்னாடியெல்லாம் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து உணவு பழக்க வழக்கம் காலையில் ஐயா அப்படின்னு கேட்டால் சொல்லுவார். காலையில் உடற்பயிற்சி அவ்வளோ முக்கியம். இப்போ என் குடும்பமே உடற்பயிற்சி வந்தது பாருங்க. முன்னாடியெல்லாம் என் ஒய்ஃப் உட்கார்றதுக்கு 3 சேர் போடுவோம், பெரிய சேரா. இப்போ 1 சேர்ல பாதி தான். அவ்வளோ ஸ்லிம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவரும் படம் பண்றாங்க, பாப்பா படம் பண்றா. இது மாப்பிள்ளை அவரு வந்து எந்திரிச்சு ஒரு ராய் சொல்லுவீங்க. அவரும் டேரக்டர் படம் முடிச்சுட்டாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆன உடனே அடுத்த ஒரு 6 மாசத்துல ஒரு நல்ல செய்தியோடும் உங்களுக்கு வரும். அதை காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் உங்களுடைய பிளஸிங் எல்லாம் வேணும். அதனால எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஐயா தெரியாதவர்கள் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இருந்துட்டாலே போதும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நீங்க ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் எத்தனை பேர் வந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஃபாரின்ல அதே கஞ்சி வெங்காயத்தையும் வச்சு அதுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான். ஆனா இன்னைக்கு அதுதான் எனக்கு சிறந்த மருந்தா தோணும். அதுதான் சிறந்த மருந்து. அதே கஞ்சி வெங்காயத்தை விட ஒரு உலகத்துல ஒரு உன்னதமான சாப்பாடு எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல எங்க அப்பாக்கெல்லாம் வந்து நான் 5 அதுக்கப்புறம் 3 ட்ரை பண்ணிருக்காரு. எங்க தாத்தாக்கு 11. அப்ப இருந்த ஆட்கள் எல்லாமே யோசிச்சு பாரு, காலையில 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன கிரில் சிக்கனும் கபாப் சிக்கனும் போய் சாப்பிட்டு வேலைக்கு போனாங்க கிடையாது. 6 மணிக்கு கம்பம் போனையும் வெங்காயத்தையும் கடிச்சுட்டு வெளித்தோப்பு போனா வேலையை பார்த்து கிணத்துல தண்ணி இறக்க பாக்கியால ஊடுவேன், கஞ்சியை குடிக்க. சாயங்காலம் 6 மணி 8 மணி வரை வேலையை பார்த்து அப்படியே வாய்க்காட்டிலேயே நடத்து வரேன். வந்து செவனே படுக்கிறாயெல்லாம் கிடையாது. அடுத்த 1 மாசத்துல அடுத்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட். ஒவ்வொரு வீட்லயும் 12-15 ஒரு மினி ஸ்கூல்லயே வச்சு நடத்திட்டு இருந்தான். ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பலாவது போய் வேண்டியிருக்கு. அதனால சொல்றேன், அதனால உடம்பை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி எப்போதுமே நல்ல நல்ல திரைப்படங்களுக்கு வந்து முதல்ல பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனம் வார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு நல்ல படத்தை கரெக்டா கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்க்கறது வந்து உங்களுடைய நீங்க தான், அது முக்கியமான தம்பி நீங்க தான். ஏன்னா உங்க ரிவ்யூவை பார்த்துட்டு தான் மக்கள் உள்ள அவர்களும் அதற்கான அங்கீகாரம் கொடுக்கறதும் நீங்க தான். ஸோ எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நல்ல படத்தை நல்லபடியாக போய் சேர்ந்து புதிய வழி படம் ரிலீஸ் ஆகட்டும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அது எப்படி வாங்க. Thank you.